ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக உடல் சூட்டினால் சந்திக்கும் வெப்பமயக்கத்தை தடுக்க உதவும் சில இயற்கை வழிகளை தான் பார்க்க போகிறோம். கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வெயில் சதமடித்து கொண்டிருக்கிறது. இப்படி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும்போது உடலில் உள்ள நீரின் அளவு குறைவதோடு உடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் அதிகப்படியான வெயிலில் சுற்றும்போது வெப்பமயக்கம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. இந்த வெப்பமயக்கம் என்பது மிகவும் ஆபத்தான நிலை. மாரடைப்பு போன்றே வெப்பமயக்கமும் உயிரை பறிக்கும் அபாயம் கொண்டது. கோடை காலத்தில் வெப்பமயக்கத்தால் நிறைய பேர் இறப்பதற்கான வாய்ப்புள்ளது. உடலின் சாதாரண வெப்பநிலையின் அளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆனால் உடலின் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாகும் போது வெப்பமயக்கம் ஏற்படுகிறது. அதுவும் ஒருவரது உடலின் வெப்பநிலை 40 டிகிரிக்கும் அதிகமாக இருக்கும்போது அது உள்ளுறுப்புகளை சேதமடைய செய்து நிலைமையை மோசமாக்கும். எனவே கோடையில் உடல் வெப்பநிலையை குறைக்கும் முயற்சியை அவசியம் எடுக்க வேண்டும். மேலும் வெப்பமயக்கமானது ஒரு சில அறிகுறிகளை ஆரம்பத்தில் வெளிக்காட்டும். அந்த அறிகுறிகளை ஒருவர் கவனித்து வந்தால் வெப்பமயக்கத்தால் ஏற்படும் அபாயத்தை தவிர்க்கலாம். இப்போது அந்த அறிகுறிகளை பார்ப்போம். கடுமையான தலைவலி, வேகமாக சுவாசிப்பது, வேகமாக இதய துடிப்பு, சருமம் சிவந்து போதல், அளவுக்கு அதிகமான வியர்வை, தலை சுற்றல். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே உடல் வெப்பத்தை குறைக்க முயற்சிக்க வேண்டும். உடல் வெப்பத்தை தணிக்க அதிகப்படியான நீரை குடிப்பதை தவிர உடல் வெப்பத்தை குறைக்க உதவும் ஒரு சில பானங்கள் மற்றும் உணவுகளையும் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது கோடையில் வெப்பமயக்கத்தை தடுக்கும் மற்றும் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும் சில இயற்கை வழிகளை தான் பார்க்க போகிறோம். முதலில் வெங்காய சாறு. அதாவது இந்த வெங்காய சாறு வெப்பமயக்கத்திற்கு சிகிச்சை அளிக்க உதவும் ஒரு அற்புதமான பொருள். ஆயுர்வேத நிபுணர்கள் வெப்பமயக்கத்திற்கு முதலில் இதைத்தான் பரிந்துரைப்பார்கள். அதற்கு வெங்காய சாற்றினை காதுகளுக்கு பின் மற்றும் நெஞ்சு பகுதியில் தடவ வேண்டும். இது உடல் வெப்பநிலையை குறைக்கும். வெங்காய சட்னியை கூட சாப்பிடலாம். அடுத்ததாக புளிச்சாறு. புளியில் விட்டமின்கள், கனிம சத்துக்கள், எலக்ட்ரோலைட்டுகள் அதிகம் உள்ளன. அந்த புளியை சுடுநீரில் போட்டு ஊற வைத்து வடிகட்டி பின்பு அதில் சிறிது சர்க்கரை சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். இந்த பானம் உடல் வெப்பநிலையை குறைக்க உதவும். மேலும் புளிச்சாறு ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படுவதோடு வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுகிறது. அடுத்ததாக பிளம்ஸ். இந்த பிளம்ஸில் ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளன. இது உடலை நீரேற்றத்துடன் வைத்து கொள்ளவும் உதவுகிறது. இந்த பழத்தில் இருக்கும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை வழங்குகின்றன. இவை வெப்பமயக்கத்தால் உடலினுள் ஏற்படக்கூடிய வீக்கத்தை தணிக்கவும் உதவுகின்றன. அதற்கு சில பிளம்ஸ் பழங்களை நீரில் மென்மையாகும் வரை ஊற வைக்க வேண்டும். பின் அதை மசித்து வடிகட்டி அந்த நீரை குடிக்க வேண்டும். இது வெப்பமயக்கத்திற்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும். அடுத்ததாக மோர் மற்றும் இளநீர். இந்த மோரில் ப்ரோபயாட்டிக்குகள் வளமான அளவில் உள்ளன. மோரை வெயில் காலத்தில் குடிக்கும்போது அதிகப்படியான வியர்வையால் இழந்த விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களை உடலுக்கு வழங்கி உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதே போல இளநீர் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்துவதன் மூலம் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அடுத்ததாக மல்லி மற்றும் புதினா. இந்த கொத்தமல்லி அல்லது புதினா இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஜூஸில் சிறிது சர்க்கரை சேர்த்து கோடை காலத்தில் குடித்து வந்தால் அது உடல் வெப்பத்தை குறைக்கும். ஏனெனில் இந்த இரு இலைகளும் இயற்கையாகவே குளிர்ச்சி பண்புகளை கொண்டது. எனவே இவற்றை பருகும்போது உடல் வெப்பம் தணியும். மேலும் வெயில் காலத்தில் சந்திக்கும் சரும அரிப்புகளுக்கும் இந்த சாற்றினை தடவுவதன் மூலம் நிவாரணம் பெறலாம். அடுத்ததாக துளசி விதைகள், சோம்பு விதைகள். இந்த துளசி விதைகளை நீரில் போட்டு ஊற வைத்து அந்த ஊறிய விதைகளுடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை பிழிந்து நீரை ஊற்றி சிறிது சர்க்கரை சேர்த்து கலந்து குடிக்க உடல் வெப்பம் குறையும். அதே போல சோம்பு விதைகளை இரவு நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை குடிப்பதன் மூலமும் உடல் வெப்பம் குறையும். அடுத்தபடியாக ஆப்பிள் சிடர் வினிகர். கோடையில் அதிகப்படியான உடல் சூட்டை சந்திப்பவர்கள் ஒரு டம்ளர் நீரில் சிறிது ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் தேன் கலந்து குடித்தால் அது அதிக வியர்வையால் இழந்த கனிம சத்துக்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளை பெற உதவும். மேலும் வியர்வையின் மூலம் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற முக்கிய சத்துக்களுமே உடலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும்.
ஆனால் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் நீரை குடிப்பதால் இந்த சத்துக்கள் அனைத்தும் உடலுக்கு மீண்டும் கிடைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.